Meiyazhagan super arc. Arvind Swami and Karthi fantastic pannirukanga. Moonu mani neram ponadhe theriyala. And the scenes, avangaloda dialogues, ella romba alaga ejirukirukku. Nalla irundhuchu. Family oda sendu paakala location super. கிராமத்து இதில் நல்லா இருந்துச்சு படம். அரவிந்த் சாமி கார்த்தி ரெண்டு பேருமே கேரக்டருமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. அந்த லொக்கேஷன் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் அரவிந்த் சாமிக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா அதான் இப்போது வில்லேஜ்லக்கும் சென்னை லைஃப்க்கும் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னலாம் நம்ம மிஸ் பண்ணுறோம், சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் ஞாபகம் வந்துடும். இப்போ ஐடி கம்பெனிக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம்ல, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. இல்லை ரெண்டு பேருமே நல்லா இருந்துச்சு. ரெண்டு பேருமே சூப்பராக இருந்துச்சு. புரியல? ஆ, அதுவும் நல்லா கரெக்டாக அந்த எமோஷனல் சீன் வரும்போது அந்த மியூசிக் நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா பிடிச்சதுன்னா எல்லாமே பிடிச்சிருந்து அந்த பாசம்னா என்ன, அந்த அந்த இது அந்த காலத்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா எடுத்து கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிடிச்சிருந்தது படத்தில். நல்லா ஃபீல் குட், ஹோல்சம், ஃபேமிலியோட பார்க்கலாம். எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. படமே நல்லா இருக்கு, அவ்வளோதான். எல்லாமே நல்லா இருக்குங்க. இங்கே படத்தை பாரு, எல்லாமே நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்ததுங்க. நல்லா இருந்தது. ஃபேமிலியோட பார்க்குற மாதிரி இமோஷ்னல், நல்ல ஒரு ஃபீல் குட், நல்ல படம், நல்லா வரும். படம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக குடும்பத்தோட எல்லாருமே போய் பார்க்கணும். இல்லை ரெண்டு பேருமே, அது வந்து நிஜமாகவே அவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. சொல்லவே முடியாது, சொல்லவே முடியாது. அவ்வளோ அவங்க ரெண்டு பேரை தவிர வேறு யாரும் நினச்சி கூட பார்க்க முடியாத மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. அந்த ஆக்டிங்கும் அவர் எப்படி காஸ்ட் பண்ணதில் அவ்வளோ அழகாக இருக்குது. பொதுவாகவே ஒரு கிராமத்து படம்னா அந்த கிராமத்தில் ஒரு திருவிழா நடக்கும், இல்லை ஏதோ ஒரு சோக சம்பவம் நடந்திருக்கும், அதுக்காக போயிருப்போம். பட் அப்படிலாம் எதுவுமே ஃப்ரேம் ஆகாமல் இந்த படத்தினுடைய ஸ்டோரி வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ராவல் ஆயிருக்கு. எல்லாருமே வந்து ஊர்லேருந்து தான் சென்னைக்கு வந்து பிழைக்க வராங்க. பட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊரையே மறந்துடுவாங்க. எத்தனை பேர் ஞாபகம் வச்சுக்கிறாங்கன்னு தெரியல. பட் அப்படி பார்க்கும்போது ஒரு ஒரு பிரிங்கிங் பேக் மெமரிஸாக இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு. கதை ஃபர்ஸ்ட் டேலேயே நான் சொல்லக்கூடாது, பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஆனால் டெஃபினட்டாக வித்தியாசமான கான்செப்ட், அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. கான்செப்ட் வித்தியாசமாக இருந்தால் கூட அதை எடுக்கணும். அது மூணு மணி நேரம் அதை எடுக்கிறது, அந்த ஒரு ஆடியன்ஸுக்கு போர் அடிக்காமல் ஒரு தெரிஞ்சிருத்து இதுதான் லைன்னு. அப்போ அதை மூணு மணி நேரம் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். அதானே அவர் நல்லா பண்ணியிருக்கார். கார்த்தி வந்து ரொம்ப இந்த படத்தில் எல்லாருமே யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. யாருமே வந்து ஒரு ஃபேக்காக ஒரு முகைமூடி போட்டுட்டோ இல்லை இதுக்காக இப்படி நடிக்கணும்னு நடிக்காமல் யதார்த்தமாக நடிச்சிருந்தாங்க. ஸோ எல்லாருடைய கேரக்டருமே சூப்பராக இருந்துச்சு. என்னோட ஊருக்கு போகணும் போல இருக்கு எனக்கு ஆல்ரெடி. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.